கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, ஈசையா 41:13-14, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நாம் கடந்து போகிற இந்த பயணத்தில் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லி அவர் அப்படியே அவர் போய்விடவில்லை. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நாம் கடந்து போகிற இந்த பாதையில நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட பலசாலியாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிற இந்த அகில உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்து அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதியை நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்வோம் என்றால் நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை கண்டும் கலங்கிட மாட்டோம். ஏனென்றால் நம்மோடு கூட நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலை வேளையிலே தைரியமாய் நீங்கள் கடந்து போங்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களில, உங்களுடைய இருப்பிடங்களில, உங்களுடைய பிரயாணங்களில ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வலது கையை பிடித்திருக்கிறவர் உங்களை உண்டாக்கின, உங்களை சிருஷ்டித்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லும் பொழுது அதற்கு அவருக்கு கீழ்ப்படுகிற சகல இயற்கைக்கும் சொந்தக்காரராயிருக்கிற தேவன் உங்களுடைய வலது கையை பிடித்திருக்கிறார். எனவே கலங்கிட வேண்டாம், தைரியமாயிருங்கள், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.